ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி சில வீடியோஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாமே இது பிடிச்சிருந்துருது, நல்லா வந்து ஃபீட்பேக்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, டயட் ஃபுட் அண்ட் வெயிட் லாஸ் ஃபுட் ஏதாவது ஷேர் பண்ணு அப்படின்றது தான். ஸோ அதனால தான் இது ஒரு ரெசிபீஸ்னு வந்து சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்காம வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படின்னு காமிக்கலான்னு நினச்சேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு ஏதாவது இதில் சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சா அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் போரேஜ், ஓட்ஸ் கஞ்சி பண்ணுறதுக்காக நான் வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போரேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இதை சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் நான் லஞ்சில் உங்களை மீட் பண்ணுறேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லஞ்ச் டைமில் தான் நான் நிறைய சாப்பிடுவேன் எப்பயும் இருக்கிறத விட. அப்போ தான் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், டின்னர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ஒரு புது ட்ரெண்டு போயிட்டுருக்கு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து டக் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது ரொம்ப ஈஸினா ஒரு சிம்பிள் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டே நம்ம அதை பண்ணிட்டோன்னா நமக்கு மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் 15 மினிட்ஸ் வந்து டைம் கிடைக்கும். ஸோ அது நல்லா மேரினேட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸ்டிர் ஃப்ரைனா ஜஸ்ட் ஒரு பொரியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சால்மன் வந்து எல்லோரும் வந்து நிறைய பேர் சால்மன் சொல்லுவாங்க, பட் அந்த எல் வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த சால்மன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்கின்னோடு இருக்கும். இது ஃபில்லேன்னு சொல்லுவாங்க. ஃபில்லேனால் வந்து இந்த முள்ளெல்லாம் இல்லாமல் அழகாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் நம்ம வந்து மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேரினேட் தான் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ரேப் வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்டியா ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். இது ரெடிமேடாகவே நான் வாங்கிட்டேன், இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, வீட்டிலே பண்ண சப்பாத்தி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இந்த குவார்ட்டர்லேருந்து ஒரு இது போடுறோம். ஸோ இது இப்படி மடிக்கிற மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேப்சிகம் கொஞ்சம் மீதி இருக்குது, இதை வந்து கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாலட் லீவ்ஸ் பேகு, இதுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவகேடோ இருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் மட்டும் கொஞ்சம் பெப்பர் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் வைக்க மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரை டொமேட்டோஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ண டொமேட்டோஸ் இருக்கும், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேருந்து இந்த ஒரு பீஸ் மட்டும் இங்கே வைக்கிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறம் தேர்ட் குவார்ட்டர், அதுக்கப்புறம் இங்கே. ஸோ ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக ஒன்று வச்சோம் அப்படின்னா இது அழகாக வந்து ஒட்டிக்கும், அதுக்காக தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரேப் ரெடி ஆகிடுச்சு இல்லையா.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துட்டோம், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதே கல்லில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் இருக்கிற அந்த நெய்யே வந்து போதும். ஸோ இப்போ வந்து சைடில் நம்மளோட மீன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து அந்த கேல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கேல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேல் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம் சாலட்ல போட்டு, பட் எனக்கு வந்து பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது. நான் மோஸ்ட்லி வந்து குக் பண்ணி தான் சாப்பிடுவேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கீரை வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கேல்லாம் நான் வந்து ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்தியான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ரேப், இதில் கார்ப்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அவகேடோ இருக்குது ஃபேட்டுக்கு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு ஒரு மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நம்ம ஒரு கீரையும் சாப்பிட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 7 மணி இருக்கும். நான் வந்து இப்போ டின்னர் செய்ய போகிறேன். டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ குக்கிங் ஆர் மினிமல் குக்கிங்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சுட்டு ஒரு சாலட் செய்ய போகிறேன், எக் சாலட் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அவன் ரோஸ்டட் ஸ்வீட் பொட்டேட்டோ செய்ய போகிறேன். இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் கூட ரோஸ்ட் பண்ணலாம், பட் அவனில் போட்டோன்னா அது ஒரு 15-20 மினிட்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கூட ஆகாது. நான் அவ்வளோ குயிக்காக முடிச்சிருவேன். ஸோ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி விடுறேன். கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்ட மாதிரி நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 200°C நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 15 மினிட்ஸ். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம சாலட் செய்ய போகிறோம். சாலடுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாலட் லீவ்ஸ் நம்ம காலையில் வச்சுருந்தோம் இல்லையா மீதி, அதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சாலட் லீவ்ஸில் வந்து சிலது இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணக்கூடாது. எப்பயுமே இந்த சாலட் லீவ்ஸை வந்து கையால் தான் இந்த மாதிரி பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாஷ்டு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் வந்து இந்த ஆனியன்ஸை போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஏன் வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாலட்ல அப்படியே போட்டோம்னா இது ரொம்ப காரமாக இருக்கும், ஸ்மெல்லும் ஜாஸ்தி வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து இதை அலசிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம சாலட்ல போட போகிறது இந்த பெல் பெப்பர் இல்லை கேப்சிகம். அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச இந்த வெள்ளரிக்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் செரி டொமேட்டோஸ். இது வந்து இந்த யூகேல இருக்கிற செரி டொமேட்டோஸ் வந்து பயங்கர ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து வைன் டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆலிவ்ஸ் போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ், நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து ஆட் பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிக். என்னடா சாலட்ல வந்துட்டு பழம்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. ஆக்சுவலி சாலட்ல வந்து பார்த்தீங்கன்னா
காரம் கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து சாலட் வந்து போர் அடிக்காம இருக்கும். ஒரு ஒரு டேஸ்ட் வரும்போதும் ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இல்லைன்னா வந்து இந்த வெறும் இலத்தலை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே சாலட் சாப்பிட்றதே பிடிக்காது. எனக்கும் முன்னாடி எல்லாம் பிடிக்காது. ஆனா இது மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்றதுனால எனக்கு ரொம்ப வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீஸ் வந்து ஆட் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் சீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மொசரிலா செடர் அந்த மாதிரி, அது மாதிரி ஹை கேலரி கிடையாது. இது பேர் வந்து கிரீக் சாலட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபெட்டா சீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டுப்பால் இருக்கு இல்லையா அதுலேருந்து வர சீஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பனீர் இருக்குல்ல, பனீரை விட இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே உதுத்தோம் அப்படின்னா அப்படியே உதிரி உதிரியா வரும். அந்த மாதிரிதான் இதுல போடணும். சாலட்ல கட் பண்ணி போடக்கூடாது, அப்படியே உதுத்து அப்படியே போடணும். இது வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா எக் சாலட் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு. வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இப்படி நல்லா திரும்பி எல்லாத்தையும் திருப்பி விட்டு வச்சிருவோம். பார்த்தீங்களா, ஒரு சுவையான அழகான கலர்ஃபுல்லான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம்லாம் சாப்பிடுவோம்ல, தோசை இட்லி, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரோட்டீனுக்கு எக் இருக்கு. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்து இருக்கிற இந்த சாலட் வந்து இப்போ நம்ம போய் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த நாள் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.